திவ்யா, உங்க மனைவியா? ஆமா, ஏ மனைவி பியாவோட அம்மா. அன்னைக்கு அவதான் எல்லார் உயிரையும் காப்பாத்தினா, இன்னைக்கு அவ பொண்ணு உயிர ஆபத்துல இருக்கு. அப்பா, பியா, 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 நீ எப்படி இங்க? பியா, எல்லாம் என் தலையெழுத்து. இந்த ஆளு அழ ஆரம்பிச்சிட்டான். இவனோட சேர்ந்து நானும் நாடகம் ஆடணும். உனக்கு ஒண்ணு ஆகல? நான் நல்லா இருக்கேன்ப்பா, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நிஷாந்த் சார், நாங்க அப்பத்துல இருந்து பெய்யா இங்கதான் இருக்காங்கிற விஷயத்த சொல்லதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விஷயமும் புரியுது. நீ யாரோ ஒருத்தியா இருந்தாலும் ரொம்ப வேண்டப்பட்டவளா தோணினதுக்கு காரணம் இருக்கு. என்ன என்ன, நீ என்னோட ஃப்ரெண்டு திவ்யாவோட பொண்ணு. அவளோட கணவர் நீங்க தான்னு எனக்கு தெரியல. நீ பல தடவை உங்க அம்மாவை தேட போறதா என்கிட்ட சொன்ன பியா. ஆனா உங்க அம்மா யாரு, எங்க வாழ்ந்தாங்கிற விவரத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணல. என்ன சொன்னீங்க பியா? தன்னோட அம்மாவை தேடி போறது உங்களுக்கு தெரியுமா? அவ போய் தேடுறதுக்கு நீங்க சரின்னீங்களா? அவ போற இடத்துல அவளுக்கு எவ்வளவு ஆபத்து வரும்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். சார், பியா அங்க தனியா இல்ல, நான் அவ கூட போயிருந்தேன். யார் அவ கூட போனாங்கிறது முக்கியம் இல்ல, அவ போற வழியில யார சந்திச்சாங்கிறதா முக்கியம். அந்த சூனியக்காரி உங்க ரெண்டு பேரையும் தீத்திருப்பா. ஆனா அந்த சூனியக்காரிய பியா அழிச்சிட்டா. என்ன அழிச்சிட்டானா என்ன அர்த்தம்? அந்த சூனியக்காரி இறந்துட்டாங்கற. திஸ் இஸ் இம்பாசிபிள். அவளை அழிக்கிறது முடியாத காரியம். இங்க இருக்கிறது பியா இல்ல, அந்த சூனியக்காரி தான். இவன் தெரிஞ்சுக்க கூடாது. நான் உண்மையை தான் சொல்றேன் சார். பியா அந்த சூனியக்காரிய அவங்க அம்மா கொடுத்த கத்தியால தான் கொன்னான். அதோட சூனியக்காரி ரத்தம் பர்பிள் கலர்ல இருந்தது. இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. சூனிய சக்தியை அழிக்க முடியாது.
ஆனா நிஷாந்த் சார், பியா ஒரு தெய்வ சக்தியாச்சே, அவளால இத சாதிக்க முடியும்ல? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சூன்ய சக்தி அழிக்க முடியாதுங்கிற, அதுக்கு இறப்புங்கிறதே கிடையாது. அதனாலதான் அந்த சூன்ய சக்தியை பிடிச்சு திவ்யா ஒரு அறையில அடைச்சு வச்சிருந்தான். திடீர்னு இந்த பியாவோட அப்பன் குறுக்க வந்து குட்டையை குழப்பறான். என்னோட உண்மையான ரூபம் இவனுக்கு தெரியக்கூடாது. இத பண்ணது யாரோட வேலைன்னு எனக்கு உறுதியா தெரியும். யாரோட வேலை? உங்க அம்மா மோகனாதா. நான் சொல்றத நீ தட்டாம செய்யணும். உன்னை விடுவிக்க சொல்லி மோகனாதா என்னை இங்க அனுப்பினான். சார், நீங்க என்ன பண்றீங்க? ஏற்கனவே செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் செய்யறேன். இந்த தீய சக்தியோட அழிவு ஏன் மூலமா நடக்கணும்? விடு, என்ன விடு விடு. நிஷாந்த் சார், வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. மிஸ்டர் நிஷாந்த், கொஞ்சம் அமைதியா இருங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன் அமைதியா இருக்கணும்? இந்த தீய சக்தி என் பொண்ணு பியாவை அழிக்க ஒரு பயங்கர சூன்ய சக்தி அனுப்பியிருக்காங்க. நிஷாந்த் சார், பியா நல்லபடியா இருக்கா? இப்ப நல்லபடியா இருக்கா? ஆனா என்ன கேரண்டி இந்த தீய சக்தி திரும்ப என் பொண்ணு உயிரை பறிக்க முயற்சி செய்யாம இருக்குமா என்ன? நிஷாந்த் சார், நீங்க அந்த சூன்ய சக்தியை அனுப்பி வச்சது மோகனாதான் எப்படி சொல்றீங்க? நீங்களா இதை கேக்குறீங்க? பல வருடங்களா உங்க குடும்பம் தீய சக்தியுடைய பயத்துல துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதிசக்தியும் தெய்வ சக்தியும் அது விலக்கி வைக்க எதையும் செய்யலாமா? அந்த சூன்ய சக்தி எப்படி விடுதலை ஆச்சுன்னு சொல்றேன். என் பொண்ணு சவி மூலமா அந்த மோகனா அந்த சூன்ய சக்தியை விடுவிச்சிட்டான். உங்க பொண்ணு சவி இதுல எப்படி சம்பந்தப்பட்டாங்க? அதோட மோகனா இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லையே. சவி எங்க வீட்டுக்கு வரல. வந்திருந்தா? நாங்க நமனுக்கு பயந்து தனித்தனி ரூம்ல இருந்தப்ப சவி இங்க வந்திருந்தா. அன்ஷோட அம்மாவை தாக்கணும்னு வந்திருந்தா. அந்த சமயத்துல மோகனாவை வசீகரக் கல் துணையோட என் பொண்ணு சவி தன் வசமாக்கினா. சவி மூலமா அந்த சூன்ய சக்தியை விடுவிச்சா. வசீகர கல்லா? வசீகர கல் இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? உண்மையை சொன்னா மோகனாவோட நிலம் அன்னைக்கு ராத்திரி நடக்க முடியாத அளவுல இருந்தது. அதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியும், தீய சக்தி சூனிய சக்தியை விடுவிச்சு என் பொண்ணு உயிரை எடுக்க பார்த்திருக்கு. தீய
சக்திக்கும் சூனிய சக்திக்கும் ஆகவே ஆகாது. என்னோட விரோதிய நான் எதுக்காக விடுவிக்கணும்? பியாவோட உயிரை எடுக்க. பியாவோட உயிரை பறிக்க எனக்கு எந்த சூனிய சக்தியோட உதவியும் தேவையில்லை. அந்த வேலையை நான் ஒருத்தியே செஞ்சிருவேன். அதை இப்பவே என்னால செஞ்சு காட்ட முடியும். சும்மா கனவு காணாத. நீ வீர வம்சத்தை சேர்ந்தவன். அந்த உண்மை உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தானா தெரிய வரும். ஆனா நீ வளர வளர தீய சக்திகள் உன்னை பின்தொடரதான் செய்யும். உன்னை பயமுறுத்த முயற்சி செய்யும். ஆனா நீ பயப்படக்கூடாது. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க, எப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஒரு மனுஷனை பயங்கிறது சாகடிச்சிரும். உன்னோட பயத்தை நீ கட்டுப்படுத்தணும். உண்மை எது, பிரம்ம எதுன்னு நீயா கண்டுபிடிக்கணும். பிரம்ம உண்மையது, பிரம்ம எது? இது எல்லாமே பிரம்மதானா? எதுவும் எதுவும் ரியல் கிடையாது. ஏன் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை, எல்லாம் பிரம்மதான். நீ எதுக்கு மேல என் பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்க பார்த்தா நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் ஒண்ணு மட்டும்தான், அந்த சூனிய சக்தியை நான் விடுவிக்கல. அந்த வேலையை பண்ணது ஒரு தீய சக்தி தான். அந்த தீய சக்தி நான் இல்லைன்னு சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுல இன்னொரு தீய சக்தி இருந்தது, ரூபி. ரூபியா? ஆமா. நிஷாந்த் சார், அந்த ரூபி எங்களை என்னென்ன பாடுபடுத்தினான்னு உங்களுக்கு தெரியாது. அவளை தவறுதலா தெய்வ சக்தின்னு நினைச்சு அன்ஷுக்கும் அவளுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சேன். ஆனா அவ ஒரு தீய சக்தியா இருந்தா. அது தெரிய வந்ததும் நாங்க அவளை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றோம். இப்போ பியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா? ஆண்டவ அருளால எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை இவன் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப போறதில்லை. இவன் பியா இல்லை, தில்ரூபாங்கிற விஷயம் இவனுக்கு தெரியாம இருக்கணும். என்னாச்சு நிஷாந்த் சார், எதை பத்தி யோசனை பண்றீங்க? எல்லாமே கரெக்டா இருந்து என் பொண்ணு பியாவுக்கும் ஆபத்து இல்லைன்னு சொன்னா திவ்யா என்கிட்ட சொல்ல வந்தது என்ன? திவ்யாவா? ஆமா. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் திவ்யா என் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணா. அவ பியாவை பத்தி டென்ஷனா பேசினது புரியுது.
பியாவுக்கு நடக்க இருக்கிற ஏதோ ஒரு ஆபத்தை பத்தி சொன்னா. ஆனா பியா இங்க நல்லபடியா இருக்காளே சார். அதான் குழப்பமா இருக்கு. இங்க பியாவுக்கு ஆபத்து இல்லைங்கிறது உண்மைனா திவ்யா ஏன் டென்ஷன் ஆனா? நீங்க திவ்யா கிட்டே இதை கேட்டிருக்கலாமே. ஒருவேளை அவ உங்ககிட்ட வேற எதையும் சொல்ல வந்து நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களோ என்னமோ. கேட்கறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா திவ்யாவுக்கு என் குரல் கேட்கவே இல்லை. திவ்யா எங்கதான் இருக்காங்க? அதுவும் தெரியல. எனக்கு என்னவோ என் திவ்யா ஒரு நீர்நிலையில இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீர்நிலையில இருக்காளா? நான் சொல்ல வருது என்னன்னா அது குளம். குளமா? புரோகிதரே நீங்களா? நான் நிஷாந்த் சாரோட ஆபீஸ்க்கு போயிருந்தேன். சவிதா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. உடனே நான் இங்க புறப்பட்டு வந்துட்டேன். நீங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? உங்க மனைவி நீர்நிலையில சிறைப்பட்டிருப்பாங்கன்னு நம்புறீங்களா? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. தண்ணிக்குள்ள இருந்துதான் அவ என்னோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணா. ஏ ரூம்லயே அடிக்கடி தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. நான் அந்த தண்ணியில பிரயாக் சங்கம மண்ண தூவி என்ன ஆகுதுன்னு பார்த்தப்போ திவ்யாவோட உருவம் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அவ என்கிட்ட பியாவை பத்தி ஏதோ சொல்றதுக்கு முயற்சி செஞ்சா. நான் சொல்றது கேளுங்க. நம்ம பியா திவ்யா. திவ்யா தண்ணி இருக்கிற குளத்துக்குள்ள சிறப்பட்டிருக்கிறது எப்படி சாத்தியம்? இது தொடர்பா சில புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஒரு நபர் நீரின் மூலமா தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சா அதுக்கு அர்த்தம் ஒண்ணுதான். தீய சக்தி அவங்கள நீருக்குள்ள சிறைப்படுத்திருக்குன்னு அர்த்தம். ஆனா புரோகிதரே, ஒரு நபரால தண்ணிக்குள்ள ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாதுல்ல? தீய சக்தியோட ஆற்றல் முழுக்க அப்ப அவங்களுக்கு உதவியா இருக்கும். அது மூலமா நீருக்கடியில ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியும். ஆனா இது நடக்கணும்னா தீய சக்தியும் சிறைப்பட்ட நபரும் அருகாமையில இருக்க வேண்டியது அவசியம். இதுக்கு அர்த்தம் என்ன புரோகிதரே? திவ்யாங்கிறவங்க சிறைப்பட்டிருக்கிற இடத்துக்கு அருகாமையில தான் அவங்கள சிறைப்படுத்தினவங்களும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. திவ்யாங்கிறவங்கள சிறைப்படுத்தி இருக்கக்கூடியது யாரா இருப்பாங்க? மோகனா. மோகனாவா? ஆமா. திவ்யா எனக்கு கடைசியா போன் பண்ணப்போ அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. ஹலோ நிஷாந்த், நானும் நம்ம பொண்ணும் பெரிய இக்கட்ல மாட்டிருக்கோம். பாந்தா போட தீய சக்தி தன்னை ஃபாலோ பண்றதா அவ சொன்னா. அந்த தீய சக்தி வேற யாரோ இல்ல, மோகனாவேதான். அந்த வகையில மோகனாதான் திவ்யாவை சிறப்படுத்திருக்கணும். அது உண்மையா இருந்தா உங்க மனைவி திவ்யா இந்த வீட்டுக்கு அருகாமையில தான் இருக்கணும். அந்த திவ்யாவை நான் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சீக்கிரம் வா. ப்ரொஃபசர் நிஷாந்த் உங்க அம்மாவை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. உன்னோட இயர் ஸ்டட். பரவாயில்ல விட, நாம அப்புறம் எடுத்துக்கலாம். சீக்கிரம் வா. ஆனா அந்த இயர் ஸ்டட் அது ஒரு சாதாரண இயர் ஸ்டட். சீக்கிரம் வா. உங்க அம்மா கொடுத்த இந்த இயர் ஸ்டட் யாரோ ஸ்பெஷலானவங்க கொடுத்திருக்கிற மாதிரி தோணுது. இது எங்க அம்மாவோட கடைசி அடையாளம். அதிக அளவு தண்ணி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடம் எது? அது அக்கம் பக்கத்திலேயே இருக்கணும்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இதுபோன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மிஸ்டர் நிஷாந்த், இங்க பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, ஒருவேளை அங்க உங்க மனைவி சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இல்ல, அந்த ஏரி ரொம்ப தூரத்துல இருக்கு. திவ்யாவ மோகனா அங்க மறைச்சு வச்சா அதனால மோகனாவுக்கு தான் பிரச்சனை. நீ ஏதோ ஒரு கிணறு பத்தி சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? ஒருவேளை நீ சொல்ற அந்த கிணறு கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற கிணறா? அடிக்கடி பூஜை செய்ய போவோம்ல. அதே கிணறு தான், கரெக்ட் தான். ஆனா அந்த கிணறு ஏரியை விட தூரத்துல இருக்கு. அது அப்ப வேற எந்த இடமா இருக்கும்? அதிக அளவுல தண்ணி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடம் எது? அது அக்கம் பக்கத்திலயும் இருக்கணும். ப்ரொஃபசர் நிஷாந்த், நான் திவ்யாவை மறைச்சு வச்சிருக்கிற இடத்த உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது.